ஜனாதிபதி ராஜபக்ச அவருடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லலாம். ஒரு ஹாமதுருவன் போட்டு டிவியில சொல்றாரு, வெத்தினாலும் ஜனாதிபதி, தோத்தாலும் ஜனாதிபதின்னு சொல்லி. தோத்தா ஜனாதிபதி இருக்குது எப்படின்றத எனக்கு எந்த புஸ்தத்துல ஜனாதிபதி காட்டினா நல்லது. இந்த ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தோத்தத்தோட வெளியேறணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் ஒரு பிரஸ் இன்டர்வியூல கிளியரா சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொன்னா, அந்த நிமிஷமே இவருடைய ஜனாதிபதி பதவி பேதரும் அடுத்த நாள் மைத்ரிபால சிறிசேனைக்கு ஓத்தெடுக்கிறதுன்றத அவர் இன்றைக்கு மீடியா மூலமா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த நாட்டில் ஜனாதிபதியை பொறுத்த அளவுல வாயை குழந்தா போய்தான் பேசுது, செஞ்சது ஒன்றுமே இல்லை. காப்பட் பண்ணி காப்பட் பண்ணினு காப்பட் பண்ணி காப்பட்னா தங்கத்திலேயே போட்டாரு, தங்கம் வெள்ளி பித்தளை போட்டுதான் இவர் காப்பட் பண்ணிக்கிற. அந்த மாய்க்கு சல்யாது கொஸ்டாவி, நாங்கள் ட்ரிங்கோலேருந்து கிண்ணியாவில் போறோம், ரோட் காப்பட்டோட நாலஞ்சு அஞ்சு காப்பட்டோட தண்ணியோட போறதை நாங்கள் பார்த்தோம். இந்த எல்லா ரோடு முடிஞ்சிக்கு நீங்க உலகத்துல எந்த ஊருக்கு போனாலும், பிரான்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா 60 வருடமா போட்ட ரோடு அப்படியே இருக்குது. நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா காப்பட் பண்ண ரோடு 25-30 வருஷமா அப்படி இருக்கு. இலங்கையில மட்டும்தான் 2 வருஷத்துக்குள்ள காப்பட் பண்ணணும், அது என்ன புதினமான ஒரு காப்பாடுன்னு இல்லை. இந்த மாதிரி கோடிக்கணக்கான சல்லியை கலவாண்டு கமிஷனாக அடிச்சு இன்றைக்கு நாட்டில் எந்த ஒரு அமைச்சருக்கும் ஒரு வேலை செய்ய விடாமல் அவ்வளோ குடும்பத்துக்குள்ளே எடுத்து இந்த நாட்டை கலவாண்டு போயிடும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை நாங்கள் வைக்கிறதா என்ற தீர்மானத்தை மக்கள் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. இன்று பாருங்க, இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச 1948 எத்தனையோ அரசாங்கங்கள் அழிஞ்சு எந்த ஒரு அரசாங்கத்திலே இப்படி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு வரல. இப்படி குடும்ப ஆட்சி இருந்துச்சுன்னா மாமமார் வாப்பா புள்ளு பொண்டாட்டி எல்லாம் இருந்து ஒன்று சேர்ந்து கலவான்ற ஒரு குடும்பத்தை இங்கே ஸ்ரீலங்கா சரித்திரத்தை நாங்கள் முதலாக பார்க்கணும். இந்த ஜனாதிபதி தான் 17வது சட்டத்திட்டத்தை ஓரத்துக்காக்கி, அதில் தான் எல்லா கமிஷனும் இன்வால்வ் ஆயிடுச்சு. எல்லா கமிஷனையும் ஓரத்துக்காக்கி 18வது சட்டத்திட்டத்துக்கு வாக்களித்த சில கட்சிகள் கூட இன்றைக்கு அதை விரைச்சி அரிச்சு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க என்று சொன்னால், இன்றைக்கு 18வது சட்டத்திட்டத்துக்கு வந்தால் மஹிந்த ராஜபக்ச சாவு மட்டும் ஜனாதிபதி ஆகிப்பார். இப்போ அவர் சொல்கிறாருன்னா தேர்தலில் முடிஞ்சு நான் ஜனாதிபதி ஆகினா 8 வருஷத்துக்கு நான் ஜனாதிபதின்னு சொல்கிறேன். 8 வருஷத்துக்கு ராஜபக்ச குடும்பம் இருந்தால் என்ன அநியாயம் நடக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அநியாயம், இந்த நாட்டே முடிஞ்சோ ஒவ்வொரு மனிதன் 391,000 ஈடுவச்சு இருக்கு. இது ஓட அடுத்த பிறக்க வேண்டிய 2 ஜெனரேஷனை கொண்டு போய் ஈடு வச்சுருவாங்கிறதே நாங்கள் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புவோம். அதனால நாங்கள் 9வது பவர் வந்துச்சிருக்கு முதல் 17வது சட்டத்திட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டுவோம். எல்லா கமிஷன்ஸையும் அதில் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அதில் நாங்கள் எல்லா கலவாண்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி சாப்பிட போனால் தலைபோயாவும் கவரபோயாவும் மாறிடும். அந்த மாதிரி ஜனாதிபதியோடு தான் எங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச கிடைச்சிருக்காரு. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அவங்க கோடிக்கணக்கான சல்லியை 17 பில்லியன் சென்ட்ரல் பேங்கில் போய் சல்லியை மாற்றி 3 கண்டெய்னருக்கு அகிலியகா மந்திரிக்குள்ள சல்லியை கொண்டு போய் வச்சு மந்திரிமார் அமைச்சர்மார சல்லிக்கு வாங்கலாம். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச போற எல்லாம் ஒன்றோ அரசியல் கட்சியில் மாப்பிள்ளையை கொண்டாடிக்கிற ஒரு கட்சியாகி, அப்படி இல்லாதது எலெக்ஷன் இல்லாமல் நேஷனலிஸ்ட்ல வந்த ஒரு எம்பி ஆகி, இல்லாட்டி 15,000 ஓட்டுள்ள ஜெயந்த கட்டப்பாடு, இந்த மாதிரி 3 நாட்களுக்கு தான் மஹிந்த ராஜபக்ச போனாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த போது நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ இந்த நேரமாக கூட ஃபைத முஸ்தபா கூட இந்த இதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து முடிக்கிறோம். அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனா அங்க பேச்சு சிங்கள மக்கள் இருக்கிறார், வவுனியாவுக்கு போனா சிங்கள மக்கள் இருக்கிறார், சிங்கள சவுத்துக்கு போனா சிங்கள மக்கள் இருக்கிற பகுதியை போனா முஸ்லிம்ஸ் தமிழ் மக்களுக்கு மிச்சம் மோசமாக பேசியிருக்காரு. இப்ப நேற்று ஒரு வீடியோ கேப்போ நாங்கள் பார்த்தோம், முஸ்லிம் தமிழர்களுக்கு நான் அவன் நினைச்சவன் ஆடு விட மாட்டேன் ஒரு வார்த்தையை ஜனாதிபதி பேசுறார். இது ஒரு நாட்டை ஜனாதிபதி ஒரு பேசுற பேச்சா? ஜனாதிபதி ஒரு ஆள் எல்லா இன மக்களையும் ஒன்றுபட்டு ஒன்று இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு ஜனாதிபதி. இன்றைக்கு பாருங்க, அன்று நாங்கள் சென்னோம் இந்த புதுபால சேனாவை மஹிந்த ராஜபக்சையும் ஓட்டாபி ராஜபக்சையும் ஒன்று பண்ணி நாங்கள் சொல்ல போகிற மிச்சம் பேர் அதை நம்பல. ஆனால் இன்று எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம எல்லா பள்ளிவாசம் உடைக்கிறதுக்கு, சர்ச் உடைக்கிறது, கோவில் உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உடனே இருந்த மஹிந்த ராஜபக்சை பேர் சொல்கிறாருன்னு சொன்னால், இன்று புதுபால சேனாவை அவருடைய உதவிக்கு எடுத்து இன்றைக்கு புலன்நர்வைக்கு அனுப்பி புலன்நர்வையில பேர்த்து ஆமதுருமார் நீ புலன்நர்வைகிற ஆமதுருமாரை வெளியே வந்து புதுபால சேனாக அடிச்சு அந்த ஏரியாவிலிருந்து துரத்துக்கு இந்த நிலைமை தான் எல்லா இடத்துல உண்டாக்கிட்டு வருது. மஹிந்த ராஜபக்ச இந்த தேர்தலில் ஆக தீவிர ஒரு வாதியாக சிங்கள பேரின வாதி ஒரு ஜனாதிபதியாக முன்வந்து புதுபால சேனாவை போட்டு மிச்ச கேவலமா முஸ்லீம் தமிழ் மக்களை பேசி இந்த இந்த கேம்பெயின கொண்டு போறதுக்கான அவர் நடவடிக்கை எடுக்க போறாரு. அதனால இந்த மக்கள் நல்ல தீர்மானம் இப்ப ஜனாதிபதிக்கு ஒன்னும் செய்யறது கொண்டு இல்லாம சல்மான் கானின்
சல்மான் கான குழந்தா அந்த குழந்தைகளுக்கு அவன் சல்மான் கானா ஷாருக் கானா கூட தெரியாம இருக்கு. இன்றைக்கு சல்மான் கானை பார்த்து ஷாருக் கான் ஜெயவேவை சொல்ற ஒரு அரசாங்கத்தை நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி கேவலத்துக்கு முழுந்தவி ஜனாதிபதி வர இந்த மாதிரி முழுந்த ஒரு ஜனாதிபதியை நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். எங்களை தேர்தலில் தோத்தத இப்பவே அவர் மூஞ்சில விளங்குன்றத நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள. அதனால என்ன சல்லியை கொடுத்தாலும், என்ன மோட்டர் சைக்கிள் பங்குட்டாலும், என்ன தங்கத்தை பங்குட்டாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான சல்லியை கொடுத்தாலும் நாங்க மக்களுக்கு சொல்றோம், பயம் இல்லாம இதெல்லாம் எடுங்க. உங்களே 391,000 மகிந்தராஜ்பதி ஈடு வச்சிருக்காரு. இன்னும் 8 வருஷத்துக்கு மகிந்தராஜ்பதி ஜனாதிபதி இருப்பான்னு சொன்னா நிச்சயமாக ஒரு குடும்பத்தோட இன்னும் பொறுக்கைக்கு 2 ஜெனரேஷனையும் ஈடு வச்சுட்டு தான் மகிந்தராஜ்பதி நாட்டை விட்டு போவான். அதனால இந்த மக்கள் ஒரு ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நல்ல அரசாங்கம் சொன்னா அது நிச்சயமாக மைத்ரிபால சிறிசேனக்கையும் அண்ணம் சின்னத்துக்கு வாக்களித்து மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி ஆக்கிங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சு வெளி பேங்க்ல போட்டு வச்சு அத்தனை டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அமைச்சர் மாற்ற ஃபைல் இருக்குன்னு சொன்னார் ஜனாதிபதி, ஃபைல் இருக்குதான். அந்த ஃபைல் வந்து எடுத்து நாங்க ராஜபக்சே ஃபைல் எடுத்து பார்த்தா, அந்த குடும்ப ஃபைல் எடுத்து பார்த்தா 20 அடிக்கு உசரத்துல அந்த ஃபைல் இருக்கு. அந்த அத்தனை ஃபைல் நடவடிக்கை நாங்க 9ஆம் தேதி கூட எடுப்போம். இன்றைக்கு ஷாருக் கான குழந்தை சல்மான் கான் குழந்தை ஷாருக் கான் சொல்ற ஒரு அரசாங்கமா இது மாறிடு. இதனால இந்த முற்றிலே ஒரு மாற்றத்தை குழந்தை நிச்சயமாக மைத்ரிபால வெற்றினவுடன் எல்லா மக்களையும் சேர்த்து எல்லா இன மக்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணி கொடுப்போம். எந்த விதமான தீவிரவாதி மஹிந்த ராஜபக்சே தீர்மானிச்சார், புதுபல சேர்ந்து அவர்களும் அவரை தம்பிங்க உண்டு பண்ணி நாங்கள் தொடர்ந்து செல்லிக் கொள்வாங்க. இன்றைக்கு அந்த தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்து இப்ப என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, இந்த நாட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணி சிங்கள மக்கள்ல வாக்கை திருப்பறது கூட ஒரு எலிமெண்ட் மஹிந்த ராஜபக்சே பண்ணிக்கோங்க. சில இடத்துல பம்ஸ் வெடிக்க வைப்பேன்னு சொல்லி பிரச்சனை ஆட்களை பயன்படுத்தி கொடுங்க. சில முஸ்லீம் தமிழ் வீட்டுல வந்து பயன்படுத்திருக்காங்க, வாக்காளிக்க வந்தா கொண்டு போடணும்னு சொல்லி எதுக்குமே பயப்படுவானோ. நீங்க உங்களுடைய வாக்கை நீங்க போயிட்டு அண்ணன் சின்னது போட்டு மைத்திரி பாலசீசை வெத்த வைப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வர அத்தனை பிரச்சனைக்கும் நாங்க முகம் கொடுப்போம், நாங்க பார்த்துக்கொள்வோம். எங்க எங்க பிரச்சனை நடக்குது அந்தந்த நேரம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அதுக்குரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறும். நிச்சயமாக 9ஆம் தேதி உள்ள அரசாங்கம் மைத்திரிபால ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டராகவும் இந்த அரசாங்கத்துக்குள்ள வந்து இந்த நாட்டில் எல்லா இன மக்களும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டிருக்கிறோம்.